டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம் ஆயுர்வேத வைத்தியர், மீரா ஆயுர்வேதா ஸ்விட்ஸ், மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள். வணக்கம். தமிழன்றுவன்டிவோவின் இன்றைய இரவு நேர இலங்கை மற்றும் உலக செய்திகள். தலைமுறை சமத்துவத்தை வலியுறுத்தும் சர்வதேச பெண்கள் தினம் இன்று. இலங்கையின் கண்காணிப்பின் கீழ் உள்ளேனா? கனேடிய உயர்த்தானிகர் கேள்வி. சூடுபிடிக்கும் ஐநா விவகாரம். டகலப் ஓட்ட மாவடியில் இதுவரை 31 சடலங்கள் அடக்கம். கொழும்பை மிரட்டிய இந்திய விமானப்படை. சுகாதார தொண்டர்கள் உண்ணாவிரத போராட்டம், திரும்பி பார்க்கவும் மறக்கும் ஆளுநர். மகளிர் தினத்தன்று இந்திய விவசாயிகளின் போராட்டத்தில் இணைந்த ஆயிரக்கணக்கான பெண்கள். நெருப்புடன் விளையாடும் அபாயகரமான கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும், ஜோ பைடனுக்கு சீனா எச்சரிக்கை. இந்திய சீன எல்லை பிரச்சினை என்பது வரலாற்றை மிஞ்சிய விவகாரம். வாங்கி இனி விரிவான செய்திகள். தலைமுறை சமத்துவத்தை வலியுறுத்தும் சர்வதேச பெண்கள் தினம் இன்று. பெண்களின் தேசம் என்று கூறும் அளவுக்கு இன்று உலகம் முழுக்க பல துறைகளில் பெண்கள் தமது ஆளுமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். அவர்களின் சாதனைகளை நினைவு கூறுவதற்கும் அடுத்த பெண் தலைமுறையினரை ஊக்குவிக்கும் வகையிலும் ஐக்கிய நாடுகள் சபையினால் சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8 அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. சுமார் 230 வருடங்களுக்கு முன்பு பிரெஞ்சு புரட்சி காலகட்டத்தில் தமக்குரிய உரிமைகளை கேட்டு பாரிஸ் நகர வீதிகளில் பெண்கள் அணிதிரண்ட வரலாறே பின்பு சர்வதேச பெண்கள் தினமாக பரிணமித்தது. இதன் தொடர்ச்சியாக போராட்டங்களின் பிரதிபலிப்பாக பிரான்சில் 1848 பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட தினமான மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினமாக அனுஷ்டிக்க பின்னாட்களில் முடிவு செய்யப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையானது ஒவ்வொரு வருடமும் தனது அங்கத்துவ நாடுகளிடையே பெண்கள் தொடர்பான நலன்களை மேம்படுத்தும் திட்டங்களை அமுல்படுத்தும்படி கோரிக்கை விடுத்து வருவதுடன் பிரதான துணைப்பொருளுக்கு அமைவாக அந்த வருடம் முழுதும் செயற்பாடுகளை முன்னெடுக்க வலியுறுத்துகின்றது. இவ்வருடத்தின் துணைப்பொருளாக தலைமைத்துவத்திலுள்ள பெண்கள் கோவிட்-19 உலகில் சமத்துவமான எதிர்காலத்தை அடைதல் என்ற விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த வருட ஆரம்பத்தில் உருவான தொற்று முழு உலகையும் ஆக்கிரமித்திருந்த நேரத்தில் பெண்களின் பங்களிப்பு எவ்வாறு இருந்தது? சிறுமிகள் மற்றும் குடும்ப பெண்களின் அர்ப்பணிப்பு, பெண்களை தலைவர்களாக கொண்ட நாடுகளில் இத்தொற்றை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கொண்டாடும் ஒரு அம்சமாகவே இந்த துணைப்பொருள் விளங்குகிறது. எனினும் எல்லா துறைகளிலும் பெண்களுக்கு பாலின சமத்துவம் கிடைத்துவிட்டதாக எண்ணிவிட முடியாது. இது குறித்து ஐநா சபையின் செயலாளர் நாயகம் அன்டனியோ குட்ரஸ் பெண்கள் தொடர்பான தனது அறிக்கையில் சில விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார். பொது வாழ்க்கை குறித்து முடிவெடுப்பதிலும் பெண்கள் மிகவும் குறைவானவர்களாகவே இருக்கின்றனர். உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் 22 மட்டுமே பெண்களின் தலைமைத்துவம் உள்ளது. தேசிய பாராளுமன்றங்களில் பெண்களின் சதவீதம் 24.9 மட்டுமே. அரசியலில் இவ்வாறு காட்டப்படும் புறக்கணிப்பு இதே ரீதியில் முன்னெடுக்கப்பட்டால் ஆண்களுக்கு நிகரான சமத்துவம் உருவாக 130 ஆண்டுகள் தேவைப்படும் என அவர் சுட்டிக்காட்டுகிறார். இலங்கையின் கண்காணிப்பின் கீழ் உள்ளேனா? கனேடிய உயர்ஸ்தானிகர் கேள்வி. வலுவான கண்காணிப்பின் கீழ் இலங்கையில் நான் உள்ளேனா என்று இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கினான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொழும்பின் பிரபல ஆங்கில நாளிதழொன்றில் கடந்த சனிக்கிழமை வெளியான செய்தியை மேற்கோள் காண்பித்து அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவிலேயே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். கனேடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கினான் கனேடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கினோன் பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் தாரிக் அரிஃபுல் இஸ்லாமுடன் சந்திப்பொன்றை நிகழ்த்தியமை தொடர்பில் அச்செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதுடன் அவ்விரு நாடுகளின் ராஜதந்திரிகளுக்கு இடையில் சந்திப்பு நிகழ்வது மிகவும் அரிதாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த செய்தியை மேற்கோள் காட்டி தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவில் கனேடிய உயர்ஸ்தானிகர் வலுவான கண்காணிப்பின் கீழ் இலங்கையில் நான் உள்ளேனா என்று கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஓட்டமாவடியில் இதுவரை 31 தொற்றுச்சடலங்கள் அடக்கம். மட்டக்களப்பு ஓட்டமாவடியில் தொற்றுச்சடலங்களை புதைப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள காணியில் இன்றைய தினம் மேலும் 7 பேரின் சடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இதன்படி இதுவரையில் அங்கு 31 தொற்றுச்சடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். குறித்த பகுதியில் சடலங்களை அடக்கம் செய்யும் நடவடிக்கைகள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பை மிரட்டிய இந்திய விமானப்படை.
கட்டுநாயக்க விமானப்படை தளம் மட்டுமன்றி கொழும்பு வான்பரப்பும் கூட கடந்த வாரம் முழுவதும் இந்திய விமானப்படை மையமாகவே காணப்பட்டது. இந்திய விமானப்படையின் கிரண் MK-2 பயிற்சி விமானங்கள், தேஜஸ் போர் விமானங்கள், தேஜஸ் பயிற்சி விமானங்கள், துருப் ஹெலிகாப்டர்கள், C-130 மற்றும் C-17 குளோப் மாஸ்டர் விமானங்கள் மற்றும் இந்திய கடற்படையின் டோனியர் விமானம் என்று 25 இந்திய விமானங்கள் கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் தரித்து நின்ற காட்சி அதனை இலங்கை விமானப்படையின் தளமாக அல்லாமல் இந்திய விமானப்படையின் தளம் போலவே மாற்றியிருந்தது. இப்போது இலங்கை விமானப்படையிடமுள்ள போர் விமானங்கள் அல்லது பயிற்சி விமானங்களின் எண்ணிக்கையை விட கூடுதலான இந்திய போர் விமானங்கள் கட்டுநாயக்காவில் தரித்து நின்றன. இலங்கை விமானப்படையின் 70th ஆண்டு நிறைவை முன்னிட்டு இடம்பெற்ற விமான சாகச கண்காட்சியில் பங்கு பெற்றவை இந்திய விமானப்படையின் இந்த பாரிய அணி கட்டுநாயக்காவில் தரித்திருந்தது. சுதந்திரம் பெற்ற பின்னர் இந்தியா தனது விமானப்படையின் அதிகளவு போர் விமானங்களை ஒரே நேரத்தில் வேறொரு நாட்டின் தளத்தில் தரித்து நிறுத்தியது இதுதான் முதல் முறை. சுகாதார தொண்டர்கள் உண்ணாவிரத போராட்டம், திரும்பி பார்க்கவும் மறுக்கும் ஆளுநர். வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்கள் இன்று காலையிலிருந்து உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்னால் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்கள் 8th நாளான இன்று தமது போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டமாக முன்னெடுத்துள்ளனர். தமக்கு வழங்கப்பட்ட நியமனத்தை மீள பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்தே இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். நீர்முக பரீட்சை ஒன்று நடைபெற்று அதிலே தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் நாங்கள். அந்த தெரிவு செய்யப்பட்டு நியமன கடிதங்கள் எங்களுடைய வீட்டு முகவரிக்கே அனுப்பி வைக்கப்பட்டு 2019 பதினோராம் மாதம் 18th திகதி அந்த கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. 25th திகதி 2019 பதினோராம் திகதி குறிப்பிடப்பட்ட கடிதத்திலே உள்ள வைத்தியசாலைகளிலே எமது கடமைகளை பொறுப்பேற்கும் வண்ணம். ஆனால் அன்றைய தினம் நாங்கள் எமது அந்த குறிப்பிடப்பட்ட இடத்திற்கு சென்றபோது எமது கடமைகளை பொறுப்பேற்க விடவில்லை, அதை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு இருக்கிறது என்று கூறினார்கள். அதற்கு காரணம் கேட்டு நாங்கள் இன்று வரை 2019 ஆண்டிலிருந்து இக்கணம் வரையும் நாங்கள் அதற்கு பதில் கேட்கின்றோம். அதற்கு பதில் தர மறுத்த காரணத்தினால் இன்று கௌரவ ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் 7 தினங்களாக எமது கவனயீர்ப்பு போராட்டத்தை கேட்டு நின்றோம். அதன் வாயிலாக எமக்கு எதுவித பதிலுமோ அல்லது சந்திப்புகளோ ஏற்படாதையிட்டு இன்றைய தினம் முதல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் இறங்கியுள்ளோம். நாங்கள் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், எமக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்ட அந்த வைத்திய சாலைகளிலே எம்மை பணியாற்ற அனுமதியுங்கள். எல்லாவிடத்து எமது போராட்டம் இன்னும் தொடரும். எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து 15 போயும் எங்களை இன்னும் அந்த பதவியில் இருந்து எங்களுக்குரிய வேலையை செய்ய விடையில்லை. என்னத்துக்காக செய்ய விடையில்லைன்னு நாங்கள் ஆளுநர் அம்மாட்ட, எங்களோட சுகாதார அமைச்சர்கிட்ட, கௌரவ எங்களோட அமைச்சர் மார்கிட்ட நாங்கள் போன இடத்துல எங்களுக்கான ஒரு நல்ல முடிவும் கிடைக்கல. அதனால் நாங்கள் 7 இன்றைக்கு இருந்து இன்றைக்கு 8th, இந்த 8th, அதாவது இன்றைக்கு மகளிர் தினம். இன்றைய மகளிர் தினத்தில் 70% பெண்களும் 30% ஆண்களும் தான் இதில் இருக்கிறாங்க. எங்களோட வீடு என்ன நிலைமையில் இருக்குது, பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு இன்றைக்கு 8 எங்களுக்கு தெரியாது. சோறு சாப்பிட்டு நாங்கள் இன்றைக்கு 8 நாங்கள் ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டு தான் இங்கே இருக்கிறோம். இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டாவது இதில் இருக்கிற பெண்கள் எல்லாருடைய ஒரு கோரிக்கையும் எங்களுக்கு வந்த இந்த அப்பாயின்மெண்ட் கடிதத்துக்குரிய எங்களுக்குரிய இந்த வேலை எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போகணுமென்று எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டில் அடித்து வந்ததோ அந்த ஹாஸ்பிட்டல்களுக்கு போய் எங்களோட பணியை நாங்கள் ஆற்றுறதுக்குரிய பதிலை எங்களுக்கு கூற வேண்டுமென்று சொல்லி, நாங்கள் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இன்றையிலேருந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் இருப்போம், அப்படியும் எங்களுக்கு ஒரு பதில் கூற இல்லைட்டா எங்களோட கணவர் மாதிரி பிள்ளைகள் எல்லோரும் வந்து இந்த கொட்டில் போடுபடுது இதில் இதிலேயே நாங்கள் இருப்போம் என்று கூறிக்கொண்டு நிற்கிறோம். பெண்களாக இருக்கிற நாங்கள் எங்களுக்குன்னு சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்படியான பிரச்சனைகள் உண்டு. இங்கே இந்த வாஷ்ரூம் அதாவது இந்த பாத்ரூம் அதுகள் எல்லாத்தையும் பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கணும். அப்போ நாங்கள் எங்கே போடுறது, எங்கட எங்களுக்குரிய நீதியை கேட்க வந்த இடத்துல இந்த இப்படியான தடைகள் எங்களுக்கு விதித்தா நாங்கள் எங்கே போய் எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறது, எங்களுக்கு என்ன தீர்வுன்றத நான் வலு ஆதங்கத்தோடு தெரிவித்து கொள்கிறேன். எங்களுக்குரிய நல்ல பதில் கிடைக்கும்னு இன்றைக்கு மகளிர் தினமாகிய உண்டு. எங்கள் நாங்கள் இந்த ரோட்டில் இருக்கக்கூடாது இண்டையில் இருந்து, அதாவது எங்களுக்கு நல்ல பதில், அதாவது போய் எங்களோட ஹாஸ்பிட்டல்களில் போய் நாங்கள் எங்களோட பணியை ஏற்றுக்கொள்ளுங்கன்று சொல்லும் வரைக்கும் நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இருப்போம் என்று கூறி நிற்கின்றேன். இனி தொடர்வன வெளிநாட்டு செய்திகள். மகளிர் தினத்தன்று இந்திய விவசாயிகளின் போராட்டத்தில் இணைந்து ஆயிரக்கணக்கான பெண்கள்.
சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் டெல்லியின் புறநகரில் விவசாயிகள் நடத்திய போராட்டங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் இணைந்தனர். விவசாய உற்பத்தி சந்தைகளை தனியார் வாங்குபவர்களுக்கு திறக்கும் புதிய சட்டங்களை இரத்து செய்யும் படியும் இதன்போது கோரிக்கை முன்வைத்தனர். ஹரியானா மாநிலத்துடன் டெல்லியின் எல்லைக்கு அருகிலுள்ள இடத்தில் 20,000 மேற்பட்ட பெண்கள் கூடியிருந்ததாக காவல்துறை மற்றும் நிகழ்வு அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்திய அரசாங்கத்தின் விவசாய சீர்திருத்தங்களுக்கு எதிராக டிசம்பர் மாதத்திலிருந்து பல விவசாயிகள் தங்கள் குடும்பத்தினருடன் இந்திய தலைநகரின் புறநகரில் உள்ள 3 தளங்களில் முகாமிட்டுள்ளனர். போராட்டங்களை எதிர்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கம் 18 மாதங்களுக்கு சட்டங்களை நிறுத்தி வைக்க முன்வந்தது. ஆனால் விவசாயிகள் பின்வாங்க மறுத்துவிட்டதுடன் சீர்திருத்தங்களை இரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரினர். இந்தியாவின் 92.9 trillion பொருளாதாரத்தில் விவசாயம் கிட்டத்தட்ட 15%. நெருப்புடன் விளையாடும் அபாயகரமான கொள்கைகளை மாற்றியமைக்க வேண்டும். ஜோ பைடனுக்கு சீனா எச்சரிக்கை. தாய்வானுக்கு ஆதரவு காட்டும் முன்னாள் ஜனாதிபதி டிரம்பின் ஆபத்தான கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும் என தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்துக்கு சீனா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி கூறுகையில், தாய்வான் பிரச்சினையில் சீன அரசாங்கம் சமரசம் அல்லது சலுகைகளுக்கு இடமளிக்காது. தாய்வான் பிரச்சினையின் ஆழத்தை முழுமையாக புரிந்து கொள்ள அமெரிக்காவின் புதிய நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கின்றோம். நெருப்புடன் விளையாடும் முந்தைய நிர்வாகத்தின் அபாயகரமான கொள்கைகளை முற்றிலும் மாற்றியமைக்க வேண்டும் என கூறினார். சீனாவின் கடந்த 1949 நடந்த உள்நாட்டு போருக்கு பிறகு தீவு நாடாக உருவான தாய்வானை சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும், தேவைப்பட்டால் படைப்பலத்தை பயன்படுத்தி அந்நாட்டை கைப்பற்றுவோம் எனவும் சீனா கூறி வருகின்றது. இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் தாய்வானுக்கு ஆதரவாக இருந்து வந்தது. சீனாவின் கடும் எதிர்ப்பையும் மீறி தாய்வானுக்கு அமெரிக்கா இராணுவம் ஆயுதங்களை விற்பனை செய்து வந்தது. இந்நிலையில் அமெரிக்காவில் தற்போதைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள ஜோ பைடனும் அதே கொள்கையை கடைபிடித்து வருகிறார். இந்திய சீன எல்லை பிரச்சினை என்பது வரலாற்றை மிஞ்சிய விவகாரம். இந்திய சீன எல்லை பிரச்சினை என்பது வரலாற்றை மிஞ்சிய விவகாரம். அதுவே இரு நாட்டு உறவின் முழு கதையும் அல்ல என சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி தெரிவித்துள்ளார். சீன நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் காங்கிரசின் வருடாந்திர நிகழ்வையொட்டி நடைபெற்ற காணொலி காட்சி வாயிலான பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பும் பிரச்சினைகளை முறையாக கையாளும் அதே நேரம் எல்லை பிரச்சினையை தீர்ப்பதற்கான பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதும் விரிவடுத்துவதும் முக்கியம். பல முக்கியமான விஷயங்களில் இரு நாடுகளின் நிலைமைகளும் ஒரே மாதிரியானவை அல்லது அதற்கு நெருக்கமானவை. எனவே சீனாவும் இந்தியாவும் நண்பர்கள் பங்காளிகளே தவிர எதிராளிகளோ அச்சுறுத்தல்களோ அல்ல. இருதரப்பும் அடுத்தவர் வெற்றி பெற உதவ வேண்டுமே தவிர குறைத்து மதிப்பிடக்கூடாது. நாம் சந்தேகத்தை வளர்ப்பதற்கு பதிலாக ஒத்துழைப்பை தீவிரப்படுத்த வேண்டும். எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை உரையாடல் மூலம் தீர்வு காண்பதில் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். அதே வேளையில் எங்களின் இறையாண்மை உரிமைகளை பாதுகாப்பதிலும் உறுதியாக உள்ளோம் என தெரிவித்துள்ளார். தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com